ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். பண்டிகை காலம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த பண்டிகை காலத்துக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் அப்படியே ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரி சூப்பரான ஒரு காஜு கட்லி பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டே பொருள் வச்சு அவ்வளோ ஈஸியாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உடச்ச முந்திரி பருப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். இதை வந்து ஒரே பேட்சாக சேர்க்காமல் 2 பேட்சாக நான் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைக்க போகிறேன். இதை வந்து ஒரேடியாக அரைக்காமல் கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சூப்பராக பவுடர் மாதிரி வந்துடும் நமக்கு. இதை வந்து ஒரு ஜல்லடையில் மாற்றிட்டு நல்லா சலிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு செய்யும்போது எந்த பெரிய பெரிய பீசஸும் இருக்காது. இது மேலே வந்து கொஞ்சம் அடிபடாமல் இருக்கிறத வந்து நம்ம கடைசியாக அடுத்த பேட்சும் அரைச்சதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த 2 பேட்ச்லேயும் மீதி இருக்கிற இதை வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம சலிச்சிடலாம். கொஞ்சம் மட்டும் மீதி இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. இதை வந்து நான் கப்பில் அளந்து காமிக்கிறேன். கரெக்டாக நமக்கு வந்து 2 கப் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 250 கிராம் முந்திரி பருப்புக்கு 200 கிராம் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். இது வந்து 1 கப் சர்க்கரை. இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். 1 கப் சர்க்கரை 200 கிராம் கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி 1 கம்பிப்பதம் வரணும். பதம் செக் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதே நேரம் கை வந்து சுடும், அதனால் பார்த்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். கொஞ்சமாக எடுத்துகிட்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி 1 கம்பி மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி வரணும். இப்போ கரெக்டான பதம் வந்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காத்தூள் வாசனைக்காக, அப்படிலாம் நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கூட சூடு வைக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. எந்த வித கட்டியும் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம கலந்து விடுறப்போவே கொஞ்சம் கெட்டியாக வரும். நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அல்வா பதத்தில் இருக்குல்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கெட்டித்தன்மை வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. அப்படி நம்ம எடுக்கும்போதே நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் போலவே நம்ம வந்து கலந்து விடுறப்பவே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை கலந்து விடுறப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட கெட்டித்தன்மையோடு வந்திருக்கு. இதை விட ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, அப்போ தான் வந்து கரெக்டாக சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சு ரொம்ப கெட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் ஆகிரும், பர்ஃபி மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வரும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம கை வைக்கிறதுக்கு, அதனால் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை அப்படி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இதை வந்து தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கையிலே எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்குது, ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிடலாம். மேலே வந்து டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கிறதுனாலும் ஓகே தான். அப்படின்னா நம்ம வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிட்டா போதும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் போல் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பரிமாறதுனாலும் ஓகே தான். அப்படியே ஒரு பண்டிகை காலம் இல்லை, அதனால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்காக நான் இது வந்து சேர்த்துக்கிறேன். சில்வர் பேப்பர் மேலே சேர்த்துக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சமாக சரித்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து எவ்வளோ ஆறுனதுக்கப்புறமா அதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும். நம்ம இதை விட கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும்னா கொஞ்சம் பர்ஃபி மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய காஜு கட்லி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.